கேங்களுடைய ஆராதனை சுவாமி. எல்லாரும் கரங்களை உயர்த்து கொஞ்ச நேரம் சொல்லுமா. ஐயா, கடந்த 8 மாசங்கள் எங்களை நடத்தி வந்த வழிகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி, எங்களுடைய குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய சபையில, என்னுடைய தொழிலில, என்னுடைய போக்கில, வரத்துல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே 8 மாசங்கள் நான் ஆச்சரியமாய் நடத்தினிறப்பா. வியாதிகள் வந்தது விடுதலை தந்தீர், சோகங்கள் வந்தது சந்தோஷத்தில் தன் நடத்தினீர், துன்பங்கள் வந்தது ஆறுதல் படுத்தினீர், ஆண்டவரே ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்தீர், சாத்தானுடைய சதி மோசங்களுக்கு எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளீர். நாங்களும் போய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவருக்கு துதி சொல்ல வெக்கப்படக்கூடாது. நன்றாய் தாராளமாய் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஃப்ரம் அவர் ஃப்ரம் த டெப்த்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ், எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் இயேசுநாதா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory be to God, glory be to God, glory be to God, glory be to God, glory be to God. Hallelujah, hallelujah. எங்கள் இருதயங்களை காண்கிற தேவனே, எங்களுடைய வழிகளை காண்கிற தேவனே, எங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவரே, எங்களுடைய கண்ணீர் எல்லாம் துருத்தில சேர்த்து வைத்திருக்கிறவரே, பறவைகளை காட்டிலும் விசேஷமாய் எங்களை வைத்தவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களுக்கு முன்னாலே நடக்கிறவரே, வழி காட்டும் தெய்வமே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Glory to God, glory to God, in the name of Jesus we thank you Lord, we thank you Lord. உம்மால் எல்லாதபடி எங்களுக்கு யாருக்கு, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். கிருபை தருகிறவரே, கிருபை பெருக பண்ணுகிறவரே, மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறவரே, எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளையும் பெருக பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 மாசங்களை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அழிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் எங்களை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள், தேசத்துல எத்தனை அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, அங்கங்காய் நம்ம கேட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் எவ்வளவு. ஆனாலும் எங்களின் மத்தியிலே கர்த்தாவே, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல, விசாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. In the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 8 மாதங்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய், ஆச்சரியமாய், ஆனந்தமாய் வழி நடத்தினார். இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளிலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்தும், நான் ஜெபித்த ஜெபத்திலிருந்தும், இன்றைக்கு காலையில் உங்களிடத்துல தைரியமாய் சொல்லும்படி எனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், உங்கள் நடுவில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் என்னிடத்துல நிச்சயமாய் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பேசினது, உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன், உன்னோடு இருக்கிற அனைவருக்கும் நான் பெரிய காரியத்தை செய்வேன். அந்த தைரியத்தோடும் அந்த நிச்சயத்தோடும் நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் வந்து நிற்கிறேன். ஏன் என்று கேட்டால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ஆமென். எவ்வளோ பேர் நம்புகிறீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுங்கள். அவரை குறித்து நம் பாடும்போது என்ன சொல்லுகிறோம், பெரிய காரியம் செய்திடுவார், நம்பும் தேவன் பெரியவரே. அல்லேலூயா. இந்த நிலை, இந்த எண்ணங்கள் நமக்கு எப்பொழுதும் வேணும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமான கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவனை போல வேற யாரும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு நிகரானவர்கள், அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகினால ஆராதனைலாம் காணப்படும் போது நல்ல உற்சாக ஆவியோடு காணப்பட வேண்டும். எப்படி இருக்கணும், உற்சாக மனதுடனே, உற்சாகம் உள்ள ஆவியுடனே நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். ஏன் என்று கேட்டால், அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். ஏன் என்று கேட்டால், அப்படிப்பட்ட தேவனை
ஆராதிக்கிற மக்களை குறித்து ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கிறது. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரா என்று ஒரு மனுஷன் இடத்துல கேட்கப்பட்டது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த ஜனங்கள் இந்த கப்பல் சேதத்திலிருந்தும் இந்த காரியத்திலிருந்தும் உங்களை தேவன் விடுவிப்பார் என்று சொல்லி பவுல் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படியானால் நான் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். தானியேலை பார்த்து சிங்கக்கப்பின் முன்னால் நின்று கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆனால் அவன் வந்து அந்த கேள்வி கேட்கும் பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வெறும் ஒரு மௌனம். ஆமென். ஆனால் மௌனத்துக்கு தேவன் அங்கே இடம் கொடுக்கல. அல்லேலூயா. சிங்கங்களின் நடுவில் குகையின் மத்தியில் சத்தமான ஒரு வார்த்தை வெளியே புறப்பட்டு வந்தது, ராஜாவே நீர் வாழ்க, நீர் ராஜாவே நீர் வாழ்க. நான் தேவனுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டபடியினாலே நீர் சிங்கங்களின் கெபியில என்னை போடுகிறதுக்கு முன்னதாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. I want to tell you this morning, இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக சிங்கங்களின் வாயை கட்டுகிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், இடைவிடாமல் ஆராதிக்கிறாயா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மாசத்துல நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் பாஸ்டர். அந்த எதிர்பார்ப்பு கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் செய்து தருவார் என்று சொல்லி நம்பிக்கை உடையவர்கள் கரங்களை ஊத்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நம்பும் தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு வேத பகுதி, உங்களில் அநேகருக்கு இது மனப்பாடமாய் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. இந்த சபையினுடைய முதல் கன்வென்ஷனுக்கு முன்னதாக நடந்த ஒரு உபவாச ஜபத்தில் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லி கன்வென்ஷனுக்கு ஆயத்தமான ஒரு வேத பகுதி. அந்த பகுதி நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 33:3 அங்கே சொல்லியிருக்கிறது. அதற்கு முந்தின வசனங்களை முதல் ரெண்டு வசனங்களை முதல்ல வாசிப்போம். அதற்கு பிற்பாடு இந்த 3 வசனத்துக்கு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். எரேமியாவின் புஸ்தகம் 33:3 முதல் 3 வாசிக்கலாமா? எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாயிற்று. இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாயிற்று. எங்க இருக்கும் பொழுது? காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், அங்க முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய், யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவெனில். என்ன அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன். 3 இன்ட்ரோடக்ஷன் என்னவென்று கேட்டால், சாதாரண ஆள் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஆமென். நீ முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாய், நீ எங்கேயும் வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாய், கட்டப்பட்ட நிலையில காணப்படுகிறாய், உன் தேசத்துக்காய் கதற வந்திருக்கிறதான, நீ அது செய்ய முடியாத அளவுக்கு நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் இதை செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் யார் என்று கேட்டால், இதை திடப்படுத்துகிற 32 நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுது இது உங்களுக்கு நன்றாய் விளங்கும். இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற, அதாவது உண்டாக்குகிற கிரியேட்டிவ் பவருடைய தேவனாகிய கர்த்தராகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. இப்போ இந்த மாசத்துல கர்த்தர் என்ன செய்ய போறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார். யார் சொல்றது? பாஸ்டர் சொல்லல, மனுஷன் சொல்லல. யெகோவா என்கிற நாமத்தை உடையவர் உன்னை பார்த்து, அடைக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து, முற்றத்தில் உறங்கி கிடக்கிற உன்னை பார்த்து, ஏதாவது ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து, என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நீ யாரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? இத்தனை நாளாக எங்கெங்கேயோ போய் சொல்லி கொண்டிருக்கிறாயா உன் கதையை? அங்கெங்கே ஓடி நடக்கிறாயா? என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை உருவேற்படுத்துகிற கர்த்தர், உன்னுடைய வாழ்க்கையை உருவேற்படுத்துகிற கர்த்தர், உன் செயல்களை உருவேற்கப்படுத்துகிற கர்த்தர், உன்னுடைய தொழில்களை உருவேற்றப்படுகிற செய்கிற கர்த்தர், உன்னுடைய படிப்புக்கு உருவத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர், அவர் சொல்லுகிறார், நீ எங்கேயும் போகாதே, என்னை நோக்கி கூப்பிடு.
ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை முறை மனுஷங்கிட்ட போய் சில காரியங்களை கேட்டு கேட்டு ஏமாந்து போயிருக்கிறோம் அல்லவா? திரும்பி போய் நாளை வா என்று சொல்லப்பட்ட நாட்கள் எத்தனை நமக்கு உண்டல்லவா? ஆனால் என்ன ஆண்டவராகிய கர்த்தர் இன்று போய் நாளை வா என்று சொல்லுகிறவர் அல்ல. இன்றைக்கு என்னிடத்தில் கூப்பிடுவாயானால் இன்றைக்கே என் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனத்தை குறித்து சாதாரணமாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படிப்பட்டது என்று கேட்டால் பரலோகத்துக்கு உள்ள ஒரு டெலிஃபோன் நம்பர் என்று சொல்லுவார். எரேமியா 33:3 எப்படி சொல்லுவார்கள்? ஹெவன்லி டெலிஃபோன். இந்த டெலிஃபோன் ஒரு நாளும் பிஸியாக இருக்காது. என் டெலிஃபோன் உங்களுக்கு கிடைக்காது. என் ஃபோனில் கூப்பிட்டா அது அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் ஃபோன் அடிக்கிறதும் இல்லை, அடித்தா எடுக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த ஃபோனுக்கு அப்படி கிடையாதுங்க. இந்த ஃபோனில் கூப்பிட்டால் என் ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் யாருக்கு உத்தரவு கொடுப்பேன்? உனக்கு யார்? அந்த உனக்கு யார்? இது கூப்பிடுகிற உனக்கு. ப்ரைஸ் தி லார்ட். கூப்பிடாதவங்களுக்கெல்லாம் உத்தரவு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் கூப்பிடுகிற உனக்கு என்ன செய்வேன்? நான் உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் நான் போகிறதில்ல. ஏராளம் வசனங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் எல்லா வசனங்களுக்கும் நான் போக மாட்டேன். ஆனால் என்ன முக்கியம் என்னவென்று கேட்டால் கூப்பிடுகிற உனக்கு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடுகிற எனக்கு, ரைட்? கூப்பிடுறது எப்படி இருக்கணும்? கூப்பிடுறது யாரு? அப்படி நிலைமை என்ன என்று சில வசனங்களை வேகமாக நானே வாசித்து விடுகிறேன். ஒன்று, நீ கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நீங்கள் கூடி வரும்போது என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29:12 அந்த 12 வசனத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு அருளும்படி உன்மேல் நினைவாயிருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார் என்று கேட்டால், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களேனால், உங்கள் முழு இருதயத்தோடும். ஹவு டு யூ கால் ஹிம்? இந்த மாதம் நீங்கள் இந்த மாதத்துக்கு நான் ஒரு பெயர் கொடுத்துருக்கேன் என்று கேட்டால், ஜெபிக்கும் மாதம், பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளும் மாதம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுனீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. என்னை தேடும் போது என்ன செய்வீர்கள்? வைல் யூ சீக் மீ. அல்லேலூயா. அண்ட் யூ ஷால் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ. எப்போ? வென் யூ ஷால் சர்ச் ஃபார் மீ வித் ஆல் யுவர் ஹார்ட். எப்படி? முழு இருதயத்தோடும். முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களேயானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்றைய என்னுடைய இன்றைய செய்தி என்னவென்று கேட்டால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அழைப்பு. திஸ் இஸ் நாட் எ கால் ஃப்ரம் தி பாஸ்டர். நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குற அழைப்பு பாஸ்டர் கொடுக்குற அழைப்பு இல்லை. இந்த சபையில் பாஸ்டர் அம்மா கொடுக்குற அழைப்பு இல்லை. வேற யாரும் கொடுக்குற அழைப்பு கிடையாது. இந்த அழைப்பு ஜெபத்துக்கென்று அழைக்கிற அழைப்பு. இட் டஸ் நாட் கம் ஃப்ரம் அ மேன், பட் இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஆல்மைட்டி காட். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு எங்க இருக்குது வருகிறது? உங்களை என்ன செய்கிற? உங்களை உருவாக்குகிற, உங்களை உருவேற்படுத்துகிற கர்த்தராயிருக்கிற யெகோவா. அதுக்கு முன்னால் சொல்லி இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்கப்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா எனும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது, அவர் அழைக்கிறதாவது. தொடர்ந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வருகிறேன். திரும்ப வாசிக்கும் போது யாக்கோபின் புஸ்தகம் 5:13 வசனத்தில் நீங்கள் வாசித்தால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஓடக்கடவன், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அழக்கடவன், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சபிக்க கடவன். இப்படிலாம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? ஜபம் பண்ண கடவன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிட கடவன்.
உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், இன்றைக்கு காலையில கூட நான் உங்களுக்கு, மாலையில அதிகாலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களா இருந்தால், உங்களுடைய பெருமூச்சுக்காக கூட பதிலளிக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். 12 சங்கீதத்தினுடைய 5 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் அங்கே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 12 சங்கீதம் 5 வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமாக, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்கப்படுவேன். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், அவன் அப்படி ஜபம் பண்ணும் பொழுது ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமாய், துன்பப்படுத்தப்பட்டது நிமித்தமாய், அவர்கள் வெறும் பெருமூச்சு விட்டா போதும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது உட்கார்ந்து அவனை கேன்சர் பண்ண மாட்டேன், இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு யார் இடத்துல பேசுகிறேன் என்று கேட்டால், யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட சித்தமாயிருக்கிறீர்களோ, யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோட அவரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ, யாதொருவன் துன்பத்து நிமித்தமாய் அவரை தேடுவீர்களோ, அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தர் வருவேன். 145 சங்கீதத்தினுடைய 18 வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், எப்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு சொன்ன அர்த்தம், கூப்பிடாதவர்களுக்கு இதுல இடமே கிடையாது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து இஸ் குவாலிஃபைங் வித் அனதர் வேர்ட், அந்த வார்த்தையை இன்னும் கூட கொஞ்சம் ஆழப்படுத்தி சொல்லுகிறார். எப்படி உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறது நானாயிருந்தாலும், நீங்களாயிருந்தாலும், யாராயிருந்தாலும், என் தேவன் அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். அவர் யாருக்கும் தூரமானவர் அல்லவே. வேதத்தில் சொல்லியிருக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யவில்லை, என்ன எப்படிப்பட்டவர் அல்ல, யாருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஜபம் சமீபமாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இன்னொன்று சொன்னார் என்று கேட்டால், எப்படி ஜபம் பண்ண வேண்டுமா? லூக்காஸ் சுவிசேஷம் 18 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். ஐ வாண்ட் யூ டு செட் அசைட் திஸ் மந்த் ஆஸ் நாட் நெவர் பிஃபோர். முந்தி எந்த நாளும் இல்லாதபடி இந்த செப்டம்பர் மாதத்தை உங்களுடைய ஜெப மாதமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், ஜெப மாதமாய் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் பதில் அளிப்பார். அல்லேலூயா. சில சந்தர்ப்பங்கள் நம்ம கேஷுவலா ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம், மொத்தத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு போய்விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு, அது குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். என்ன ஓமை சொன்னார்? ஒரு பொல்லாத நீதிபதி இருந்தான், அதே சந்தர்ப்பத்தில் உதவியற்றதான ஒரு விதவியும் இருந்தாள். அவள் தன்னுடைய கேஸை கொண்டு போய் கொடுத்துட்டு அவட்ட நாடோ நாளாய் அலைந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவரோ, அவர் எப்பொழுதும் பண்ண வாங்குகிறவர், கிம்பளம் வாங்குகிறவர், அது கிடைக்காததுனால தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார். ஆனால் இவ்வளவு விடுகிறவரா இல்லை, தொடர்ந்து அவள் போய் போய் கேட்டுக்கொண்டே இருந்ததுனால கடைசியில் அந்த நீதிபதி என்ன செய்தான் தெரியுமா, இவளுக்கு பதில் சொல்லணும், செய்யணும், உதவி செய்யணும் எண்ணத்தோடு செய்யலை. இனியும் அவளை என்ன செய்யக்கூடாது, என்ன ரொம்ப நச்சரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு தேவையான நீதியை செய்தான். ப்ரைஸ் தி லார்ட். அப்புறம் சொல்லியிருக்கு, உலக பிரகாரமான ஒரு நீதிபதி, ஒரு நச்சரிக்கிறதான ஒரு ஸ்திரீயானவளுக்கு அவள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமானா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா, அவருக்கு ஒரு நச்சரிப்பு தேவை கிடையாது. அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுங்கள்? இடைவிடாமல். இந்த காரியத்தை குறித்து நான் கேட்கும்போது, வாசிக்கும் போது
சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டா, இடைவிடாமல் தான் காலையில் எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியுன்றது முடியாது. ஆனால் போய் பாத்திரம் கழுவும்போது ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே கழுவுங்க. அடுப்புல அரிசியை போடும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணி துவைக்கும் போது, வேலைக்கு புறப்பட்டு பைக்ல ஏறும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஃபைல எழுதும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் 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 சொல்லி கொண்டிருந்தால் அதை தேவனாய் கர்த்தர் அங்கீகரிப்பார், அதை அவர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளை என்னோடு நெருங்கி இருக்கிறது, என்னை மறக்கல, அவர் என்னை மறக்காததுனாலே நான் அவனை மறக்க மாட்டேன், அவனுக்கு எதையாகிலும் ஒன்று செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மாத்திரமல்ல, யாக்கோபின் புஸ்தகம் 5:16 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தையில் ரொம்ப அழகாக கவனிக்கணும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்த பொழுது பாவி என்கிறதான பெயரை நம்ம விட்டு நீக்கி நமக்கு நீதிமான் என்கிறதான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். ஆமென். ரோமருக்கு, ஐ மீன் ரோமருக்கு எழுதுற நிருபம் 8:32 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? ரோமர் 8:32 ஞாபகம் இருக்கா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். 31 வாசிங்க. இவைகளின் நிமித்தம் நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? எப்படி? இன்னொரு வசனம் வாசிங்க, 30 என்னை அவர் மகிமைப்படுத்த போகிறார். அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்கள் ஆக்குகிற தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்திற்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ரெண்டு காரியத்தை நான் சொல்ல போறேன், யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார்ன்றது அதை சொல்லி முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் தெரியுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என்னுடைய இருதயத்தில் அக்கிரமமான சிந்தை. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கெட்டு போகிற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அதுதான் ஜெபமா இருக்கணும். அவன் கெட்டு போகட்டும், அவன் நாசமா போகட்டும், அவனை எந்தாலும் பண்ணட்டும் என்று சொல்லுகிற ஜெபத்தை செய்கிற யாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏனென்று கேட்டால் தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறது, பழி வாங்குதல் உனக்குரியது, நீயே பதில் செய்யன்னு சொல்லல. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். நீ தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் அதற்குரிய பதிலை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் செய்து கொள்ளுவார். ஏன் என்று கேட்டால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்று கேட்டால், உன்மேல் என்னுடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறது மாத்திரமல்ல, உபாகமத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது என்ன என்று கேட்டால், ஹல்லேலூயா, நம்முடைய கண் இது எப்படியா, கண்ணின் கருவிழியை போல பாதுகாக்கிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. உன்னை அவர் எப்படி பார்க்கிறாரா? கண்ணின் கருவிழியை போல. இந்த கண்ணில் ஒரு தூசி படுதுன்னு சொன்னால் காத்தடிக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அறியாமலே அந்த கண் மூடி விடுகிறது. அவ்வளவு அந்த நிலைமையில கர்த்தர் அனிச்சை செயல் உள்ளதான ஒரு கண் மூடியை நமக்கு தந்திருக்கிறார். சும்மா இப்படி கையை அடைச்சி பாருங்க, உடனே கண்ணு தன்னைத்தானே மூடிடும். என்று கேட்டால் கண்ணுக்கு வருகிற ஆபத்தை அந்த கண்ணின் மூடி விடாது, இமை அதற்கு இடம் கொடுக்கறது இல்லையா? அப்படிப்பட்டது. உங்களுக்கு சொல்லுகிறேன், இருதயத்தில் அக்கிரம சிந்த வச்சுக்கிட்டு ஆலயத்தில் ஜபிச்சாலும் சரி, அல்லேலூயா, திருநீர் மலையில் போய் உட்காந்து ஜபினாலும் சரி, திருச்சூலத்தில் போய் உட்காந்து ஜபிச்சாலும் சரி, ராத்திரி முழுசாலும் ஜபிச்சாலும் சரி, பகல் முழுசாலும் முழுசும் ஜபிச்சாலும் சரி, எந்த நேரமும் ஜபிச்சாலும் சரி, இருதயத்தில் அக்கிரம சிந்தை வைத்திருந்தால் ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு செவி கொடுக்க
செவி கொடுக்க மாட்டாருன்னா நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் அந்த செவியில் என்ன செய்யாது, அது விழவே விழாது. ஏனென்று கேட்டால் இருதயத்தில் வைத்திருக்கிற அக்கிரம சிந்தை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உனக்கென்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார், அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அந்த பெரிய காரியங்களை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அதை தடை செய்யக்கூடிய காரியம் என்னவென்று கேட்டால், நான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டவனாய் இருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். துன்மார்க்கருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறதில்லை என்று வசனம் சொல்லியிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 யோவானின் புஸ்தகம் 3:22 வசனத்தை சொல்லியிருக்கிறது. 21 வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் வாசிங்க. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்மை பார்த்து நீ குற்றவாளி இல்லை என்று சொன்னால் சொல்லியிருக்கிறது, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் என்ன செய்வோம், தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. எல்லாம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், தேவனிடத்தில் யாருக்கு தைரியம் வரும், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருந்தால். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய இருதயம், நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால். எனக்கு யார் இடத்துல தைரியம் உண்டு, தேவனிடத்தில் தைரியம் உண்டு. அல்லேலூயா. தைரியம் கொண்டிருந்து அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே. அப்போ நம்ம இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்காவிட்டால் நாம் என்ன செய்கிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோம், அவருக்கு முன்பாய் பிரியமானவைகளை செய்கிறோம். அவருடைய கற்பனைகள் ஒன்றும் கடினமானவைகள் அல்ல என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. முதலாம் கற்பனை, ரெண்டாம் கற்பனை என்று சொல்லி, இதுவே முதலாம் கற்பனை, பிரதான கற்பனை, அதற்கு ஒத்த இரண்டாம் கற்பனை என்று சொல்லி சொல்லியிருக்கிறது. முதலாம் பிரதான கற்பனை என்ன, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது பிரதான கற்பனை. நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் விட்டு ஜெபிக்க வேண்டுமானால், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால், முதலாவது முழு இருதயத்தோட முழு பலத்தோட முழு ஆத்மாவாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அதுக்கப்புறம் வேதத்தில் சொல்லியிருக்கு, அதற்கு ஒத்த, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அதற்கு ஒத்த என்ன அர்த்தம், தேவனிடத்தில் அன்பு கூறுவது எவ்வளவு முக்கியம் என்று அந்த கற்பனை சொல்லுகிறதோ அதே அளவுக்கு முக்கியமான இன்னொரு கற்பனை என்னவென்று கேட்டால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இஃப் யூ கேனாட் லவ் சம்படி எல்ஸ், பிறனிடத்துல உனக்கு அன்பு கூற முடியாவிட்டால் உன் இருதயம் குற்றம் உள்ள இருதயம். நீ அவரிடத்துல கேட்டா ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் உன்னை குற்றவாளியாய் தீர்க்காது இருந்தால் நாம் தைரியம் கொண்டிருந்து அப்புறம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானது. கற்பனை கைகளை கை கொள்றதுன்னு சொன்னா இந்த 10 கற்பனையும் இந்த 2 கற்பனையில் அடங்கிடுச்சு. ஆமென். 10 கற்பனையை தேவனாகிய கர்த்தர் மோசேயினுடைய கையில கொடுத்து நியாயப்பிரமாணம் என்கிற பெயரையும் கொடுத்து அவனை அனுப்பி வைத்தார். ஆனால் அதை 2 ரெண்டாக்கி சொல்லிவிட்டார். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு, ரெண்டாவது உன் பிறனிடத்தில் அன்பு கூறு. எப்படி எப்படி அன்பு கூறணுமா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. நான் இன்னைக்கு கேட்குறேன், இவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கிறோம், எத்தனை பேர், நான் உள்பட இது உங்களுக்காக நான் சொல்லலை, நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், எத்தனை பேர் நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறோம். நாம் நம்முடைய சரீரத்தை காயப்படுத்துறதில்லை, எத்தனை பேருடைய சரீரத்தை காயப்படுத்தி இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளினாலே காயப்படுத்தி இருக்கிறோம், செயல்களினாலே காயப்படுத்தி இருக்கிறோம், பேச்சுகளினாலே காயப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ பேருக்கு காயப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலை, நம்முடைய சரீரமாய் அவர்களை நாம் பாவிக்கலையே. அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக. இந்த கற்பனைகளை நீ கை கொள்ளுகிற படியினாலே அவருக்கு முன்பாய் பிரியமானது. இது வந்து எப்படிப்பட்டது,
அவருக்கு முன்பாக இது பிரியமான காரியம். தேவனுடைய கற்பனை நாம் கை கொள்ளுவது தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது? பிரியமான காரியம். அல்லேலூயா. பிரியமானவைகளை செய்கிறபடினாலே என்ன செய்கிறோம்? அதை அவராலே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். சரி, இப்போ மறுபடியும் அந்த கடைசி ஆரம்ப வசனத்துக்கு வருவோம். என்ன சொல்லியிருக்கு? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இப்போ உத்தரவு கொடுக்கறதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், என்னவெல்லாம் செய்யணும் என்கிற காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, 36 வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொன்னேன். அதோடு கூட சேர்ந்து சொல்வேன், அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நான் உனக்கு செய்யறது எப்படி இருக்கும்? நீ அறியாத காரியம் இந்த மாசத்துல பிரைஸ் தி லார்ட், நான் தைரியத்தோடு கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தில் உறுதியோடு கூட கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்புகிறார் என்கிற நிச்சயத்தோடு இந்த சபை பார்த்து சொல்கிறேன், உனக்கு அறியாத காரியத்தை, நீ அறியாத காரியத்தை உன் வாழ்க்கையில இந்த செப்டம்பர் மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்? நீ அறியாத காரியம், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நீ நினைத்திராத காரியம், இதெல்லாம் சொப்பனத்தின தானே நடக்கும் என்று சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் நிறைவேற்ற மாட்டார். யாருடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதா இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதோ, யாருடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, யாருடைய இருதயம் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கவில்லையோ, அவர்கள் அனைவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீ அறியாததான, உன்னால் நினைத்து பார்க்க முடியாததான பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அதை பவுலுக்கும் சீலாவுக்கும் செய்தார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் அவர்கள் பாடினார்கள், ஜெபித்தார்கள். ஆமென். துதித்து ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் நினைக்கல சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசையும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவங்க செய்ததெல்லாம் தேவனை பாடி துதித்து ஜெபம் பண்ணது மாத்திரம்தான் செய்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் அறியாத விதத்தில், நினைக்காத விதத்தில் சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. அவைகளினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நேற்றைய தினத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். மேற்கு ஆப்பிரிக்காவில் சிமி என்கிற ஒரு சகோதரி, அல்லேலூயா, அவருடைய கணவர் ஒரு முஸ்லீம், அதாவது முஸ்லீம் குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவள். ஆனால் அவள் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக நடந்தது என்று கேட்டால், தான் அடக்கி வைக்க முடியாதபடி தான் பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய செயலின் மூலமாய், அமைதியான வாழ்க்கை நிமித்தமாய், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஒழுங்காய் செய்து, அதே சமயத்தில் ஈஷா நபி என்று முறையிட்டு கொண்டிருந்தாள். ஒவ்வொரு முறையும் அவன் இயேசு என்கிற வார்த்தை கேட்டவுடனே ஓங்கி ஒரு அடிதான், பயங்கரமான அடியும் துன்பமும். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தான் என்று கேட்டால், அவ்வளவு வயலண்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் கூட, இன் ஸ்பைட் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட்ஸ் வயலண்ட் ரெஸ்பான்ஸ், ஷி ஃபெல்ட் காட்ஸ் லீடிங் டு அட்டெண்ட் அ மீட்டிங். அந்த பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்திற்கு போகும்படி அவளுடைய இருதயத்தில் ஏவப்பட்டாள். எப்போதும் தன்னுடைய கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருந்தாள். அவ நினைச்சது என்ன, மற்றவர்களெல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் நீ ரட்சிப்புள்ள நடத்திட முடியும், உன் புருஷனை மட்டும் நினைக்க முடியாது. முடியாது. ஒருவேளை நம்ம சபையில் கூட அப்படி நினைக்கிறவர்கள் ஒருவேளை காணப்படலாம். இந்த சபை அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்தில் போகணும்னு ஆசை. அதை பற்றி தன்னுடைய கணவன் இடத்துல சொன்னாள். அப்போ சொன்ன உடனே அவன் நல் கிடைச்சது என்னன்னு கேட்டால், பயங்கரமான அடிதான் கிடைச்சது, நீ அங்கே போயிடுவியா? நான் அவன் சொன்னான், நான் எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படிவேன், ஆனால் அந்த ஆலயத்துக்கு போகிற காரியத்தில் எனக்கு கர்த்தர் சொன்னதுனால நான் போகிறேன்னு சொன்னான். நல்லா ஜெபிச்சுட்டு என்ன செய்தான்னு கேட்டால், புறப்பட்டு போயிட்டா. இவருக்கு ரொம்ப கோபம், நான் என்ன செய்கிறேன் பார், அவன் வீட்டுக்கு வந்தா இந்த வீட்டுக்குள்ளே ஏற முடியாதபடி நான் செய்கிறேன் பாருன்னு சொல்லி வீட்டை பூட்டி, பக்கத்தில் ஒரு நீரோட ஓடிட்டு இருந்தது. இது உண்மையாக நடந்த சம்பவம் மேற்கு ஆப்பிரிக்காவில். இந்த கதை அப்படியே என் இடத்துல இருக்கிறது. அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், தன்னுடைய சாவியை கொண்டு போய் ஆற்றுல தூக்கிட்டு போயிட்டான், தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். இந்த அம்மா போய் ஆலயத்தில் ஜெபனை தெரியுமா, கர்த்தாவே என் கணவர் ரட்சியும், எல்லாம் சொல்கிறாங்க அவனை ரட்சிக்க முடியாது,
ஒருத்தராலும் முடியாதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் செய்ய முடியும்னு உங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. உங்களிடத்தில் கேட்குற எல்லாருடைய ஜபத்துக்கும் நீர் பதிலளிக்கிறவன் சொல்லியிருக்கிறது. உமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஜோல் நல்லா ஜோ பண்ணிட்டு வர்ற வழியில் மீன் வாங்கிட்டு வரா. புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும். என்னை அடித்தா என்ன தொல்லைப்படுத்தினேன்னு அவனுக்கு தேவையான காரியத்தை நான் ஒழுங்காக செய்வேன். எடுத்துக்கொண்டு நல்ல மீன் வாங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்தால் வீடு என்ன செய்திருக்கு? பூட்டியிருக்கு. பக்கத்து வீட்டில் கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் இங்கே வெளியே பயங்கரமாக சத்தம் போட்டு சாவி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாருமா. ஆனால் இவன் சொன்னா திரும்ப எப்படி இருந்தாலும் அவர் திரும்பி வருவார். ஆகினால வரதுக்குள்ளே ஏதாவது சமைச்சு வைப்போன்னு சொல்லி வெளியிலேயே ஒரு அடுப்பு போட்டு பக்கத்து வீட்டிலேருந்து சாமான்களை வாங்கி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்காக எடுத்து மீன் கழுவ ஆரம்பித்தா. அந்த மீனை கழுவ ஆரம்பிக்கும் போது மீனை வெட்டினா வெட்டினா இவ்வளோ பெரிய சாவி மீனுக்குள்ளே இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் நினச்சா, ஐயோ இது பார்த்தா எங்கள் வீட்டு சாவி மாதிரியே இருக்கேன். உடனே பக்கத்து வீட்டுக்கு அரமாக தான் சொன்னாங்க, இல்லைம்மா அது உன் வீட்டு சாவியாக இருக்க முடியாது, என் கண்ணால் பார்த்தேன், அதை உங்கள் வீட்டுக்கார இருந்து செய்தார், ஆற்று உங்கள் ஆற்றுக்கார் ஆற்றுல போட்டு போயிட்டார், ஆகினால் அதை இருக்க முடியாது. அப்போ இவன் சொன்ன, இல்லைங்க நீங்கள் பாருங்கள் இது எங்கள் வீட்டு சாவி, ஆகினால நீங்கள் திறந்து பாருங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரமாக சொல்லிச்சு. அது பார்த்தா திறந்தா திறந்துருச்சு. ஏன்னு கேட்டால் சாவி அந்த வீட்டுக்காரத்தி விடுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊக்கமான அவளுடைய ஜெபம் என்ன செய்தது? ஆத்துக்குள்ள போட்ட சாவியே அங்கிருந்து ஒரு மீன் விழுங்க அந்த மீனை பிடிச்சி கடைக்காரன் விற்க அந்த மீனை திறந்த போது அவளுடைய வீட்டு சாவி அங்க கிடைச்சது. அதை செய்து வீட்டை திறந்து உள்ள போயிட்டு நல்லா சமைச்சு வச்சிருக்கும் போது இவன் வந்தான். ஒரே கோவம், எப்படி இவன் கதவு திறந்தான்? வெளியில வச்சு சமைச்சிருக்கிறான், இப்ப வீடும் திறந்துருக்குது, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ள வேகமா போய் எதையாவது பண்ணணும்னு போகும்போது கேட்டான், எப்படிப்பா இது? அவன் சொன்னான், இந்த ஆற்றுல நான் பண்ணுற வழியில் மீன் வாங்கினேன், நம்ம ஆற்றுல பிடிச்ச மீனுன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன், அந்த மீனுக்குள்ளே சாவி இருந்துச்சு, நான் திறந்து இதான் உங்களுக்கு மீன் கறி சமைச்சு வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்க. அந்த இடத்துல அந்த ஆள் அழ ஆரம்பித்தான். அன்னைக்கு சாயங்காலம் அந்த கூட்டத்துக்கு போனார். அன்றைக்கு சாயங்காலம் பாஸ்டரை பார்த்து சொன்னார், ஐயா எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது, இயேசு உண்மையானவர், நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். Glory to God. உன்னை உருவாக்குகிறவர், உன்னை உருவேற்படுத்துகிறவர் ஆகிய வல்லமை உள்ள யெகோவா உன்னை அழைக்கிறாருப்பா, உன்னை அழைக்கிறார் சகோதரி. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஆலயத்தில் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது போல நல்லா வந்து நிறைய ஜோ பண்ணுங்க, வாரத்தோடு ஜோ பண்ணுங்க, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஜோ பண்ணுங்க, முழு முழு இருதயத்தோடு ஜோ பண்ணுங்க. அல்லேலூயா. அக்கிரம சிந்தை இல்லாமல் ஜோ பண்ணுங்க, இருதயம் உங்களை குற்றப்படுத்தாதபடி ஜோ பண்ணுங்க. இது நல்லா இது ஜோம் பண்ணுறதுக்குன்னு தீர்மானிங்க. எத்தனை மணி நேரமானாலும் ஜோ பண்ணுங்க, கிடைக்கிற நேரமெல்லாம் ஜோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிற மாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிற மாதம். மனுஷன் பதில் அளிக்கிற மாதம் இல்லை, கர்த்தர் பதில் அளிக்கிற மாதம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி. ஒரு முஸ்லீம் சகோதரிக்கு ஆண்டவரை பற்றி அறியாதவளும் மாத்திரமல்ல, கொலையே நடக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதான ஒரு கொடூரமான சூழ்நிலையில் வாழ்ந்தவளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு பெருக்காரியத்தை அற்புதத்தை அவள் வாழ்க்கையில் செய்தது உண்மையானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வல்லவர் நல்லவர் உன்னை நோக்கி சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவாலாய் சொல்லுகிறேன், இந்த 8 மாதமோ அல்லாட்ட அதுக்கு முந்தின காலங்களிலோ எவ்வளவு காலமோ எவ்வளவு நாள் ஆண்டவரோடு இருந்திருக்கிறீர்களோ அந்த எல்லா காலத்தை காட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணுங்களே, அதிகமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படுங்களே, ஓடி ஓடி வந்து சபையில் ஜெபம் பண்ணுங்களே, போகிற இடத்துலலாம் ஜெபம் பண்ணுங்களே. நீங்கள் அப்படி செய்தீர்களே ஆனால் உங்களை கர்த்தர் என்ன வாக்கி வைத்திருக்கிறார்? உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை நீதிமான்கள் ஆக்கின தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஐயா இந்த மாதத்துலேருந்து
அதனால இந்த மாசத்துல இன்னையில இருந்து நான் இதுவரைக்கும் செய்தது காட்டிலும் அதிகமா ஜெபம் பண்ண போறேன். ஆமென். அல்லேலூயா. அதிகமா சபையில வந்து கர்த்தருடைய சந்தானத்தில் நான் உறவாட போறேன். அதிகமாய் அக்கிரம சிந்தையெல்லாம் விட்டு விலகி உம்முடைய சன்னிதானத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். குற்றம் உள்ள மனசாட்சியெல்லாம் விட்டு கற்பனைகளுக்கு நான் கை கொள்ள போகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தீர்மானத்தை இந்த சபையார் இந்த காலை வேளையில் செய்தால் இந்த மாதத்தில் இந்த சபையாருக்கு நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால், வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் உண்மை, எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோமா. Thank you Jesus. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மைநாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மைநாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவை ஊற்றுவீ. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லமாய் ஊற்றுவீ. தேவனே நீ பெரியவர், தேவனே பரிசுத்த, தேவனே நீ நல்லவ, தேவனே நீ வல்லவ. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. உன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. இன்னும் ஒரே ஒரு முறை, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மைநாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மைநாதனே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீ. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்ப்பா, உம்முடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்ப்பா. என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, உடைய வாக்கை நம்பி உண்மை கூப்பிடுவேன் ஆண்டவரே. நான் மறு உத்தரவு வரலன்னு சொன்னீங்களே, உங்க நான் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் ஐயா. அறியாத காரியத்தை பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன்னு சொன்னீங்களே, உடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. வல்லாவி மாறி ஊற்றுவீராக. நீர் பெரியவர் ராஜா, பெரியவர் ராஜா. இயேசு நாமத்தில் பெரியவரே, கர்த்தாவே நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய ஜனங்களை கர்த்தாவினுடைய ஜனங்களுக்கு நீர் கர்த்தாவே வாக்காய், இந்த வார்த்தைகளை கர்த்தாவே அனுபவமாய் மாற்றி தருவீராக. ஆபிரகாம், glory to God. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவ வசனம் ஆண்டவரே, அதை நாங்கள் என்னை பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர்.
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவரிடத்திலே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் இந்த மாதம் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும்படிக்கு, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருக்கும்படிக்கு, வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கும்படிக்கு, நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து இந்த மாதத்திலே உம்முடைய ஜப வீட்டிலே நீர் எங்களை கொண்டு வந்து மகிழ செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மாதம் எங்கள் சபை முழுவதையும் விசுவாச குடும்பங்களை பிள்ளைகளை நீ மகிழ செய்யும்படிக்கு ஆண்டவரே அறியாத காரியங்களை செய்ய போகிறீர், எட்டாத காரியங்களை செய்ய போகிறீர். உம்முடைய வல்லமையை ஜபத்தின் மூலமாய் உம்முடைய சபைக்கு வெளிப்பாடு வெளிப்படுத்த போகிறீர், சாட்சியாய் குடும்பங்களை நிறுத்த போகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையில் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நீ செய்து முடிக்கிறீ, உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Glory to God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கபட்சிநாயகனே, கண்கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சிநாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. ஓடி வந்திடுவே, என்னை எடுத்துக்கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அறைக்குள் கலி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கலி கூறுவே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன்மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் கரங்களை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, நாங்கள் வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான மன சங்கடத்தோடு கடந்து வந்தவர்களுக்கு உம்முடைய வார்த்தையிலிருந்து நல் வார்த்தைகளை நீர் தந்து எங்களை தைரியப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை நீதிகரித்திருக்கிறேன் என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம்,
எங்களை உருவாக்குகிறவர் என்றும் உருவேற்க செய்கிறவர் என்றும் எங்களுக்கு சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எங்களை பார்த்து, ஓ ஹல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன்னு சொன்னீங்களே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்னவரே, உமது பிள்ளைகளை அப்படியே நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் ஒரு நாள் தவறாதபடி இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்களாக. ஒரு நாள் தவறாமல் இவர்களுக்கு நீர் பதில் அளிப்பீராக. ஒரு நாள் தவறாமல் தங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, எடுத்து பயன்படுத்துவீராக, உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவீராக. நீர் வரும்போது இந்த மாதத்திலே வந்தால் நாங்கள் ஒருவரும் கைவிடப்படாதபடி உம்மோடு காணப்படணப்பா, அதற்குரிய ஆயத்தம் பரிசுத்தத்தை தருவீராக. இன்றைக்கு உட்கொண்ட அப்பமும் ரசமும் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, தைரியப்படுத்துவதாக, சுத்தப்படுத்துவதாக, உமக்கென்று வாழ அர்ப்பணிப்பை கொடுப்பதாக. உங்களை சமாதானத்தோடு அனுப்பும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ, பலவீனத்தோடு வந்தால் அது மக்களை பலப்படுத்த மாட்டவரே, துக்கத்தோடு வந்திருந்தால் நீர் அவளுக்கு ஆறுதலை தாரு சுவாமி, தேவைகளோடு வந்திருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று சொன்னதை உமது பிள்ளைகளுக்கு அனுபவமாக்கி தருவீராக. ஆசீர்வதித்து அனுப்பும், தேவநாமத்தை மயப்படுத்தும். நாளை ஆராதனை எங்களுக்கு பரலோக ஆராதனையா இருக்கட்டும். இன்றைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. எங்கள் கிளை சபைகள் எல்லாம் கூட நினைக்கிறோம் அப்பா, நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் தருவீராக. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தருவீரா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், காவல், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென்.